ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் அனிதா விஜய். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு தமிழ் அதில் பார்த்திங்கன்னா இயல் ஒன்றில் தமிழ் கும்மி அதில் இருக்கக்கூடிய நூல் வெளியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஆறாம் வகுப்பு தமிழில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய தமிழ் கும்மியோட நூல் வெளியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், தமிழ் கும்மியை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான் வந்து தமிழ் கும்மியை வந்து எழுதியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்கப்படும். இப்போ தமிழ் கும்மியோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் அப்படின்ற தலைப்பின் கீழே நாம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ தமிழ் கும்மியில் இருக்கக்கூடிய நூல் வெளியை தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அவரோட இயற்பெயர் என்ன, அவர் என்னென்ன நூல்கள் எழுதினார், என்னென்ன இதழ்கள் வந்து நடத்தியிருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க பார்ப்போம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவல ரேரு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனி தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இவர் என்னன்னு சொல்கிறாங்க, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் வந்து கனிச்சாறு என்னும் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. இந்நூல் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. இது வந்து தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது அப்படிங்கிறாங்க. திருநாளுடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவர் வந்து பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவர் வந்து கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.